ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஆர்ட் ஆஃப் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான சாம்பார் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சாம்பார் சாதத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 2 தக்காளி பழத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். மல்லி இலை தேவையான அளவு எடுத்துருக்கிறேன். இந்த சாம்பார் சாதத்துக்கு எந்த காய்கறி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸ், கேரட்டு, இந்த மாதிரி ஒரு 5-6 காய்களை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற காய்கறிகளே போதும், எக்ஸ்ட்ரா எதுவும் வேண்டாம். எல்லாத்தையும் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா வதங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படாமல் சாப்பிடுவாங்க. இப்போ இந்த கப்புக்கு 1 கப் அளவு அரிசி எடுத்து தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன். அதுலேயே 1/2 கப் அளவு துவரம்பருப்பும் எடுத்து தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் குக்கர் வச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு அதில் சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 வரமிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் மிளகாயையும் அதோட சேர்த்துடலாம். கொஞ்சம் லைட்டா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் நம்ம சாம்பார் சாதத்துக்கு சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதனாலதான் சின்ன வெங்காயத்தை நம்ம சாம்பார் சாதத்துக்கு யூஸ் பண்றோம். இப்போ நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியையும் மல்லியையும் அதுல சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்கிற காய்கறி எல்லாம் அதுல சேர்த்துருங்க. எல்லாமே 50-50 கிராம் அளவுல இருந்தா போதும். 1 உருளைக்கிழங்கு, 1 கேரட்டு, 4-5 பீன்ஸ், 1 கத்திரிக்காய், 1/2 முருங்கைக்காய், இந்த மாதிரி லெவல்ல நம்ம போட்டா போதும். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. அது டேஸ்டுக்கு தகுந்தால சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஊற வச்சிருக்கிற அரிசியை அதோட நம்ம சேர்த்துக்கலாம். அதோட பருப்பையும் சேர்த்துருங்க. இப்போ 1 கப் அரிசியும் 1/2 கப் பருப்பும் மொத்தம் 1/2 கப்புக்கு நம்ம 1/6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதான் அதனோட அளவு. அப்பதான் பருப்பு குடிக்காம நம்மளுக்கு வரும். நான் தண்ணி ஏற்கனவே அளந்து வச்சதுனால நான் அந்த ஜக்ல இருந்து அப்படியே ஊத்திட்டேன். இப்போ குக்கரை மூடி வச்சிருங்க. விசில் போட்டுருங்க. 4 விசில் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. விசில் வந்துருச்சு, குக்கர் திறந்து நம்ம பார்க்கலாம். பாருங்க, ரைஸ் காய்கறி எல்லாமே கரெக்டான லெவல்ல அழகா வெந்து வந்திருக்கு. ரொம்ப கொலையவும் இல்லை, ரொம்ப வேகாமலும் இல்லை, கரெக்டான பதத்துல இருக்குது.
இப்போ நம்ம அத ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஓகே फ्रेंड्स, இன்னைக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார்